ஒன்ஸ் அப்போன டைம் எனக்கு ஒரு கோல் இருந்தது, ஒரு 5 லிட்டர் V8 இன்ஜின் இருக்க காரை டிரைவ் பண்ணணும்னு. அட் லாஸ்ட் மிஸ்டர் மசில் ஃபோர்ட் மஸ்டங் ஜிடி நம்ம கூட இருக்கு. இன்னைக்கு உங்ககிட்ட காமிக்கிறக்காண்டி ஃபோர்ட் மஸ்டங் ஜிடி எடுத்து வந்திருக்கேன். இந்த காரில் நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல், ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு கார். இந்த கார் எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். உங்களோட கார்ஸ் அண்ட் பைக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதுவும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? எல்லா மாடல் கார்ஸுக்கும் கிரஃபைன் கோட்டிங் 14,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எல்லா மாடல் கார்ஸுக்கும் செராமிக் கோட்டிங் வந்து 9,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது ஸ்பெஷல் ஆஃபர் இந்த ஜூன் மந்த்துக்கு மட்டும். காருக்கு மட்டும் கிடையாது, பைக்ஸுக்கும் செராமிக் கோட்டிங் 1,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதே மாதிரி எந்த பைக்காக இருந்தாலும் ஃபுல் பிபிஎஃப் 9,999 ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ஸ்பெஷல் ஆஃபர் ஜூன் மந்த்துக்கு மட்டும்தான். இந்த சர்வீஸ் எல்லாம் ஆஃபர் ப்ரைஸோட டோட்டல் வேக்ஸ் கார் கேர் ஸ்டுடியோ தான் மதுரையில் பண்ணிட்டு இருக்காங்க. லொகேஷன் வந்து புது ஆவின் ஐஸ்கிரீம் இருக்கு, ஆப்போசிட்ல அவங்க ஸ்டுடியோ லொகேட் ஆயிருக்கு. உங்க பைக்ஸ் அண்ட் கார்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கார்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷலான விஷயம் இந்த காரோட இன்ஜின் தான். 5 லிட்டர் V8 இன்ஜின். கிட்டத்தட்ட 1960s இருந்து இந்த இன்ஜினை ஸ்டில் ஃபோர்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றாங்க. V8னால 8 சிலிண்டர் இன்ஜின் இது. 396 ஹார்ஸ் பவரும் 550 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நேச்சுரலி அஸ்பிரேட்டட் யூனிட், டோபோலாம் கிடையாது. ஸோ நேச்சுரலி அஸ்பிரேட்டட் யூனிட் வந்து இந்த அளவுக்கு டியூன் பண்ணி ஃபோர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்ம லேட்டராக பார்க்கலாம். இன்ஜின் அசம்பிளி யூனிட் வந்து பயங்கரமாக இருக்குது, இதுவுமே அக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஜின் கேஸு, இந்த 5.0, அந்த 8 சிலிண்டரோட அரேஞ்ச்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் இந்த இன்ஜின் ஹூடில் பண்ணியிருக்க அந்த கேஸ் பவர்ட் பை ஃபோர்ட். ஸோ இந்த அசம்பிளி யூனிட் வந்து பார்க்க பயங்கரமாக இருக்குது அப்படி தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஜின் ஹூட் வந்து லென்த்தான ஹூட், லாங் ஹூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மசல் காருக்குரிய ப்ராப்பர் ப்ரொபோஷனே வந்து லாங்கான ஹூடு தான். ஸோ அதை இன்னுமே வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் மிஸ்டர் மசில்னு சொல்லி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் 1960s இந்த மசில் கார் எப்படி இருந்துச்சோ ஸ்டில் இந்த காரில் நம்ம அந்த விஷயத்தை பார்க்க முடியும். ஃபோர்ட் மஸ்டங் ஜிடியோட எக்ஸ்டீரியர் டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ், இது வந்து மிஸ்டர் மசில்னு சொல்லியிருந்தேன். 1960s இந்த கார் எப்படி கொண்டு வந்தாங்களோ ஸ்டில் அந்த பழைய விண்டேஜ் மஸ்டங் மாதிரியே இன்னும் இந்த காரில் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். ஸோ என்னென்ன விஷயங்கள் அப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஹெட்லைட். இந்த டிசைனோட கேரக்டர் வந்து நம்ம அக்ரஷன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். பிகாஸ் எல்லா இடத்துலையுமே அக்ரஸிவாக இருக்கும் இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸு. அதுக்கப்புறம் நமக்கு இன்டீரியரில் கொடுத்துருக்க அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அக்ரஸிவான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 3 DRL வந்துருது. இண்டிகேட்டர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சைடில். பாட்டம் ஆஃப் த பம்பரில் வந்து ஹாலஜன் பல்பு ஃபாக் லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகும், கீழேயும் பிளிங்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த டிசைன் க்ரீசஸ் பாருங்களேன், கீழே கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட் பிளேட் டிசைன் இது பிளாஸ்டிக் தான், பட் இதில் வந்து பாடி கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பழைய விண்டேஜ் மஸ்டங்கை பார்க்க முடியும். இது வந்து கிரில் அண்ட் ஆடமாக ஆக்ட் ஆகும். இதில் கொடுத்துருக்க அந்த பேட்டர்ன், அந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் நல்லாயிருக்கு. ஃபோர்டோட லோகோவை இந்த காரில் பார்க்கவே முடியாது, எக்ஸப்ட் கிளாஸில் மட்டும் நீங்கள் பார்க்கலாம். கிளாஸோட டாப்பில் இருக்கும். இது வந்து அந்த மஸ்டங்கோட லோகோ வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த குதிரைக்கு வந்து ஒரே கலர் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஃபாஸ்டரான கார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் அந்த பழைய காரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டர் வந்துருது, அதுக்கப்புறம் உங்களுக்கு டோயிங் ஹூக் வந்துருது, பம்பர்லேயே ஒரு ஆடம் ஏரியா வந்துருது. பிகாஸ் 5 லிட்டர் இன்ஜினால் அதிகமாக ப்ரீத் பண்ணும், அதிகமாக ஹீட்டை டெசிபேட் பண்ணும். ஏர் இன்டேக்கான ப்ராசஸும் அதே மாதிரி ஏர் வென்டிலேஷனுக்கான ப்ராசஸையும் ப்ராப்பராக பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மசில் காரில் ஒரு மெயின் அட்வான்டேஜ், லாங்கான ஹூட். நீ உள்ளே உட்காந்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் தான் கார் தெரியும், பிகாஸ் அவ்வளோ லென்த்தான ஹூட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் அசம்பிளி யூனிட் வந்து பெருசு, அதனாலே இந்த ஹூட் பெருசாக இருக்கும். அதே மாதிரி இந்த மசில் கார் ப்ரொபோஷனால் லாங்கான ஹூட் கொடுத்துருக்காங்க. இந்த மசில் க்ரீசஸ் பார்க்க நல்லாயிருக்கு, ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு சொல்லலாம். சைடில் பார்த்தோம்னா 19 இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அலாய்வலோட டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த கிரேக்கும் இந்த பிளாக்குக்கும் ஒரு மேட்ச் வந்து நல்லாயிருக்கு. இதில் வந்து டயர்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட்டில் 255/40 செக்ஷன் வீல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பின்னாடி போனோம் அப்படின்னா 275 செக்ஷன் வீல்ஸ் போட்டிருப்பாங்க. இன்னொரு நோட்டீஸ் பண்ண விஷயம், இதில் 5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த 5 லிட்டர் இன்ஜின் வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும். அதை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய பிரேக்கிங் சிஸ்டமும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிரம்போ பிரேக்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வீலையும் டிஸ்க் வந்துடும், ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க்கு, ரியர் வீலும் டிஸ்க் தான். 4 வீல் டிஸ்க், ஃப்ரண்ட்டில் பிரம்போ கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட் வியூ பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பெர்லி பிராண்டோ டயர் தான். ரியரில் வந்து 275/40 செக்ஷன் வீல்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கார் ஒரு ரியர் வீல் டிரைவ் கார். ஸோ இது ஃப்ரண்ட் வீல் டிரைவ் கார் கிடையாது, ரியர் வீல் டிரைவ் கார்னால பின்னாடி இருக்க டயர் சைஸ் வந்து பெரிய டயராக போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஃபாஸ்ட் பேக், இந்த வேரியண்ட்டே வந்து ஃபாஸ்ட் பேக் வேரியண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2019 மாடலு. ஃபாஸ்ட் பேக்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இந்த டெயில் க்ளோசிங் தான் ஃபாஸ்ட் பேக்னு சொல்கிறாங்க. இங்கே வரைக்கும் நார்மலாக இருக்கும், நார்மல் கார் மாதிரி இருக்கும். இது அந்த கூப்பே ஸ்டாண்ட்ஸ், இதை தான் வந்து ஃபாஸ்ட் பேக்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. வேகமாக வந்து ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆயிரும், அதுதான் ஃபாஸ்ட் பேக். கிளாஸோட வியூ பார்த்தோன்னா இந்த டோர் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஓப்பன் பண்ணும்போது விண்டோ ஒரு சின்ன பிட் கீழே இறங்குது. அதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து கெஸ்டர்ஸ் ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே டேப் பண்ணிங்கன்னா லாக் ஆயிரும், கை எப்படி உள்ள விட்டிங்கன்னா அன்லாக் ஆயிரும்.
ஸோ அந்த மாதிரி கெஸ்டர் கண்ட்ரோல். அப்புறம் ஓஆர்எம்ல இண்டிகேட்டர்ஸ் இன்டகிரேட்டராக வந்துருது, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள், பிளைண்ட் ஸ்பாட் வியூவுமே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், இங்கே 5 லிட்டர் பேட்ச் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து அந்த இன்ஜின் ரெப்ரஸன்டேஷன். ஸோ இந்த கூப்பே ஸ்டான்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. விண்டோ வியூ வந்து டிரைவருக்கு பெருசு, செகண்ட் ரோ பேசஞ்சர்ஸுக்கு ரொம்ப குட்டி தான், பிகாஸ் குவார்டர் கிளாஸ் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஒரு ஷாக் ஃபினாண்டனா ஸ்லீக்காக இருக்குது. அப்புறம் ரூஃப் மவுண்டட் ஸ்டாப் லைட் அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக க்ளோஸ் ஆயிருக்கு, அதில் டீஃபாகர் வந்துருது. ஸோ ரியர் செக்ஷன்லையும் அந்த மிஸ்டர் மசில், அந்த பழைய விண்டேஜ் மஸ்டாங்கை பார்க்க முடியும், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டில் அந்த பழைய மஸ்டாங் வந்து நமக்கு கண்ணுக்குள்ளே வரும், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிசைன் லாங்குவேஜ் அக்ரஸிவாக இருக்குது. ஸோ முன்னாடி ஹெட்லைட் சொல்லியிருந்தேன் அக்ரஸிவாக இருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி டெய்ல் லாம்பையும் ரொம்ப அக்ரஸிவாக பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்இடியாக கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் பியோனா பிளாக் டச்சஸ் ஜிடியோட பேட்ச் பெருசாக இருக்குது. இதில் வந்து சுற்றி க்ரோம் அவுட்லைனிங் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துருது, கேமராவோட கிளாரிட்டி எப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பாய்லர், இது வந்து ஆக்டிவ் ஸ்பாய்லர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் காசுனால ஆக்டிவ் ஸ்பாய்லர்ஸ். ஏன் ஆக்டிவ்னு சொல்கிறேன்னா இதோட ஷேப் வந்து ப்ரொபோஷனல். அதுக்கப்புறம் இந்த கேப் பார்த்தீங்கன்னா யார் வெளியே போகும், இது வழியாக யார் வெளியே போகும். ஸோ அதனால் இது வந்து ஆக்டிவ் ஸ்பாய்லர்ஸாக வந்து இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெய்ல் கேட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இங்கே நம்பர் பிளேட் ஹோல்டருக்கு மேலே ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். எலகண்டாக இருக்குது. 383 liters வந்து கொடுத்துருக்காங்க, ஹியூஜான ஸ்பேஸ். இந்த பூட் ஸ்பேஸ் வந்து நல்ல ஸ்பேஸ் தான், பட் இருந்தாலும் இந்த காரில் நம்ம ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ண போகிறது கிடையாது. இருந்தாலும் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேர் வீல் வந்து இந்த கார் கிடையாது, பிகாஸ் வெயிட் ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் காரில் வெயிட் கம்மியாக தான் இருக்கும், அதனால் அன்னெசரி வெயிட் வந்து லோட் பண்ணல, அதனால் ஸ்பேர் வீலும் கிடையாது. இந்த இடத்துல அவங்க பண்ணியிருக்க விஷயங்கள் நல்லாயிருக்கு, நீட் அண்ட் டீசெண்டாக இருக்குது. ஸ்பேஸுமே நல்ல ஸ்பேஸ்னு சொல்லலாம், ஹைட்ராலிக் தான், எலக்ட்ரிக்கலாம் கொடுக்கல. ஸோ இந்த காரில் ஒரு விஷயத்தை பார்க்கலாம், ரொம்ப சொஃபஸ்டிகேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க, மேனுவலாக ஒரு சில விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி தான் அப்படி தான் டிசைன் பண்ணிடுறேன், பிகாஸ் மசில் கார்ஸ் ஆர் மேட் ஃபார் தட் அப்படி தான் சொல்லணும். இந்த செக்ஷனும் நீங்கள் இந்த பழைய காரில் பார்க்கலாம், அதே மாதிரி இந்த ரியர் போர்ஷனையும் நீங்கள் அந்த பழைய காரில் பார்க்க முடியும். அண்ட் ஃபைனலாக ஒரு விஷயம், கீழே வந்து டுவல் எக்ஸாஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைட் கார்னரில் ஒரு எக்ஸாஸ்ட் டிப் இருக்கும், இந்த சைட் கார்னரில் ஒரு எக்ஸாஸ்ட் டிப். ஸோ கீழே ஒரு ஸ்டாப் லைட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ரிவர்ஸ் லைட் கீழே தான் வரும். ஸோ கீழே பாட்டமில் ஒரு டிஃப்யூசர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுவுமே பார்க்க நல்லாயிருக்கு. பாடி கலரில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து 4 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது. ஃபைனலாக இந்த காரோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேட்டுருவோம், பிகாஸ் 5 லிட்டர் இன்ஜினு எவ்வளோ சவுண்ட் கொடுக்குன்றதை பார்ப்போம். மக்கள் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கேட்டீங்க, 5 லிட்டர் இன்ஜினு பயங்கரமாக ப்ரீத் பண்ணும், சவுண்டும் நல்லா ஜென்ரேட் பண்ணும். மூவிங்கில் வந்து ஆல்மோஸ்ட் 2000 RPMஸை கிராஸ் பண்ணும்போது ரோட்ஸில் பயங்கரமான சவுண்ட் க்ரியேட் பண்ணும். பட் 5 லிட்டருக்கு இந்த சவுண்ட் வந்து சட்டலாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். மக்களை ஃபோர்ட் மஸ்டாங்கோட இன்டீரியர்ஸ், இது வந்து ஒரு கூப்பே, ஒரு ஸ்போர்ட்ஸ் கூப்பேன்னு சொல்லலாம். நீங்கள் குனிஞ்சு தான் உள்ள வரணும், பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் கார் ப்ரொபோஷனில் இருக்கும், ரொம்பவே குனிஞ்சு தான் வரணும். அப்படி தான் இருக்குது. நான் வந்து ஒரு 5.8 feet கிட்ட இருக்கேன், பட் இட்ஸ் நைஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலை, பிகாஸ் இந்த காரோட விஷயங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த எர்கனாமிக்ஸ் நாட் பேட். ஸோ இந்த கார் வந்து ஃபுல்லி ஸ்போர்ட்ஸ் ப்ரொபோஷனில் பில்ட் பண்ணல, இப்படி தான் இருக்கும். உள்ளே வந்தோம் அப்படின்னா சீட்டோட கம்ஃபர்ட் சான்ஸே கிடையாது, பார்க்க நார்மல் சீட்ஸ் மாதிரி தான் இருக்குது, பட் உட்காந்தக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து ஸ்போர்ட்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி, அந்தளவுக்கு இந்த சீட்டை ஒரு கம்ஃபர்ட் கிடைக்குதுன்னு சொல்லலாம். டோர் வந்து நல்ல லென்த்தான டோர், நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்தான டோர்னு. ஸோ இந்த டோரில் வர இந்த சப்போர்ட்டுமே பெட்டராக இருக்குது. இங்கே டோர் பேட்ச்மே ஃபுல்லாக லெதர் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் இந்த இடத்துல கம்ஃபர்ட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி கன்வீனியன்ஸும் நல்லா தான் இருக்கும், பட் விஷயமே இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான விஷயங்களை லோட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்குது, கால் அட்டன் டிக்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, இங்கே கிளஸ்டர் ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. கிளஸ்டர் பார்த்தோம்னா அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஆர்பிஎம் மீட்டர்ஸ் வந்துருது, இந்த சைடு ஸ்பீடோ மீட்டர் வந்துருது, அதில் கிரவுண்ட் ஸ்பீட்னு ஒரு விஷயம் போட்டிருக்காங்க, பிகாஸ் இது வந்து அந்த ஏர்க்ராஃப்ட்லேருந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க, அதனால் கிரவுண்ட் ஸ்பீட் போட்டிருக்காங்க. மைல்ஸ் பர் ஆர் வந்துருது, கீழே ஃபியூல் கேஜ் லெவல், சென்டரில் வந்து மைலேஜ், அதுக்கப்புறம் ஃபியூல் ஹிஸ்ட்ரி, ஆவரேஜ் ஸ்பீடு இதெல்லாம் காமிச்சிருது. ட்ரிப் கம்ப்யூட்டர்ஸ் எனஃப். இந்த கான்கேவ் ஷேப் ஸ்டீரிங் வீல் வந்து பயங்கரமாக இருக்குது. இதில் பேடல் ஷிஃப்டர்ஸை பாருங்கள், கொம்பு மாதிரி இருக்குது. ஓகே, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், வைப்பர்ஸ் குறி நாப்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து ஃபோர்ட் பிராண்டோட கார் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. இந்த வண்டி வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த கார் வந்து இன்னும் ஸ்டில் அந்த 1960ஸில் இருந்த மசில் கார் மாதிரியே தான் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். அப்புறம் இந்த இடத்துல 3 ACVs கொடுத்துருக்காங்க, சைடில் 2 ACVs கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மஸ்டாங் சின்ஸ் 1964, அப்போ தான் இந்த காரை ரெடி பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபோர்ட் 1964 தான் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே 7-inch இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், இது ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளேலாம் வந்துடும். ஓகே, இந்த காரில் வந்து டெக் விஷயமே கிடையாது, பர்ஃபார்மன்ஸ் தான் விஷயம், அதனால் அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. டுவல் ஜோன் ஏசி கண்ட்ரோல், ஏசிக்குரிய கண்ட்ரோலாம் நல்லாயிருக்கு. இந்த சுவிச்சஸ் சுவிச் கேஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மோட் பார்த்தோன்னா நார்மல், ஸ்போர்ட்ஸ் ப்ளஸ், ரேஸ் ட்ராக் அண்ட் தென் ஸ்னோ வெட்டுன்னு சொல்லி 4 மோட்ஸ் இருக்குது. அதில் வந்து ட்ராக்ஷன் லெவல், பவர் லெவல், சஸ்பென்ஷன் எல்லாமே டிஃபர் ஆகும். அப்புறம் ஸ்டேரிங் வீலுக்கும் 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க, நார்மல்,
ஸ்போர்ட்ஸ் அண்ட் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி மூணு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்விட்சஸ்லாம் வந்து அந்த ரியல் ஸ்போர்ட்ஸ் கார் மசில் காரில் அவங்க மொதல் எப்படி கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணி விடுவாங்களோ அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் புஷ் ஸ்டார்ட் பட்டன் இங்கே வந்துருது. கீழே சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் வந்துருது. இதில் வந்து 6-speed ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஸ்டாக் கன்வெர்டர் தான் கொடுத்துருக்காங்க. மேனுவல் பார்க் பிரேக் தான். இதில் வந்து நிறைய சொஃபஸ்டிகேட்டடாக போலவங்க ஃபிசிக்கலாக நிறைய விஷயங்களை பண்ணணும்னு சொல்லி ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கப் ஹோல்டர்ஸ் வந்துருது. இதுதான் அந்த காரோட கீ. லாக் அண்ட் லாக் வந்துடும். 2x பண்ணி அப்படின்னா டெயில் கேட் ஓப்பன் ஆகும். சிம்பிளான கீ. ஓகே, சென்ட்ரு கன்சோல் வந்து ஒரே லெவலில் தான் இருக்குது. ஆமர்ஸ்ட் இங்கே வந்துருது. ஓகே, இது வந்து ரொம்ப லோவான ஹைட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாது. டீசென்ட் தான். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டிஸ் உள்ளே இருக்குது. அதே மாதிரி சிகார் இருக்குது. டேஷ்போர்டில் க்ளோவ் பாக்ஸ் இருக்குது. ஸ்பேஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. இந்த டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு மாதிரி மெட்டல் மாதிரியே இருக்குது, பட் மெட்டல் கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டீரியல். டேஷ்போர்ட் வந்து லேயர்டாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டு டோர்லேயுமே சென்ட்ரல் லாக் ஆப்ஷன் வந்துடும். ஸோ ஓஆர்வி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன், பவர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்துருது. ஸோ இந்த கார் வந்து ஒரு 2-door கூப்பே, ரெண்டு டோர் தான் இருக்கும். பட் இருந்தாலும் மஸ்டாங்கோட செகண்ட் ரோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ செகண்ட் ரோக்கில் எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா, டிரைவர் சீட்டி நீ முன்னாடி தெளிக்கலாம். அதே மாதிரி கோ டிரைவர் சீட்டி முன்னாடி தள்ளி பின்னாடி போகலாம். ரெண்டுமே வந்து பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் தான். இந்த லம்பார் மட்டும் இங்கே இந்த நாபு வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். உள்ள போனால் இங்கே ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்பேஸ் மூலியமாக நீங்கள் உள்ளே போக முடியும். ஓகே, செகண்ட் ரோக்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக தான் போக முடியுது, நாட் பேட். ஸோ அதை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவுமே செட் பண்ணிக்கலாம். இப்படி உட்காந்தா கார் ஓட்ட முடியாது, நம்ம பின்னாடி போகணும். சீட்ஸ் வந்து ஸ்லாண்டிங்கான சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. உட்காந்தானே கீழே போயிட்டோம். இந்த காரில் வந்து செகண்ட் ரோவில் ரெண்டு பேர் தான் போக முடியும். ஓவரால் 4 பேருக்குரிய கார் தான் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு சென்டரில் ஒரு பார் ரன் ஆகுது. அதனால் இந்த காரில் 4 பேர் தான் உட்கார முடியும். அப்படிதான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டோர் கிடையாது. குவார்டர் கிளாஸ் வந்து சின்ன குவார்டர் கிளாஸாக கொடுத்துருக்காங்க. ஓகே தான். செகண்ட் ரோவில் உங்களால் போக முடியும். கம்ஃபர்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டை பேஸ் பண்ணி தான், அப்படி தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இட்ஸ் நாட் பேட். மக்களே, ஃபோர்ட் மஸ்டங் ஜிடி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட் டிரைவ் போவோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். வா, பயங்கரமாக இருக்கு. டிரைவ் கியர். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போதே ஒரு ஸ்போர்ட்டினஸ் இருக்கு. ஆக்சிலேட்டரே கொடுக்கல நான். பானட் வந்து பாதி தான் தெரியுது எனக்கு. சஸ்பென்ஷன் வந்து இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்மே பெட்டராக இருக்கும். அது வந்து மோட்ஸ் தகுந்த மாதிரி, அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டியூன் ஆகிக்கும். செட்டப் பண்ணியிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தான் டியூன் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1000 RPM இது. இப்போ வந்து நார்மல் ஸ்போர்ட்ஸ் ப்ளஸில் போட்டிருக்கேன். இப்போ நான் 3000 RPM ஹிட் பண்ணியிருக்கு. ஓ, பிரேக்ஸ் ரொம்ப வேறல, ஒரு சான்ஸே இல்லை. ஒவ்வொரு ஆர்பிஎம் ரேஞ்சுமே அந்த பவர் பூஸ்டப் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது நேச்சுரல் ஆஸ்பெக்டட் யூனிட் தான் அப்படின்றத நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பவர் ஃபிகர்ஸ் ஓகே, அது வந்து ரோட்டில் பார்க்க முடியுது. டோப் ஓப்பனா அந்த பயங்கரமாக ஒரு புல் பண்ணும். ஸோ இந்த நேச்சுரல் ஸ்பீட் யூனிட் என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்லோவாக பவர் ஓப்பன் பண்ணுது. பாரு, சடன் புல் இல்லை, பட் ஸ்பீடாக தான் போகுது கார். ஓகே, அபோவ் 4000 RPM கிராஸ் பண்ணுறேன். 6000 RPM. ஸோ அந்த 4000 RPM கிராஸ் பண்ணோடனே வந்து பவர் டெலிவரி வேறு மாதிரி மாறிடுது. அந்த மிருகத்தை பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த 5 லிட்டர் இன்ஜின் இருக்க இந்த காரை வந்து மிருகம் தான் எல்லாருமே சொல்லுவாங்க. மிருகம் மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணும், அதுக்குனால தான் இந்த மிருகம்னு சொல்கிறாங்க. பாரு, ஹார்ட் டேப் பண்ணோம் அப்படின்னா பயங்கரமாக புல் பண்ணுது. பாரு, 7000 RPM ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ டவுன் ஷிஃப்ட் பண்ணுச்சு பிரேக் பண்ணோடனே. ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரோட்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். அரௌண்ட் 4000 RPM வரைக்கும் வந்து ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது. 4000 RPM கிராஸ் பண்ணோடனே ஒரு மிருகத்தை பார்க்க முடியுது. அந்த அரௌண்ட் 4000 வந்து குழந்தைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓகே, ஃபைன், ஒரு ஃபைனான பர்ஃபாமன்ஸ். பட் அபவ் 4000 வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 137 mm தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ரோட்ஸில் நீங்கள் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதனால் சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஓகே, பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், கொஞ்சம் மீடியமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ்னால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். வா, ஸோ ஒரு மாதிரி புல் பண்ணிட்டு அப்படி விட்டுருது நம்மளை. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்டங் ஜிடி. பட் இந்தியன்ஸ் வந்து இந்த காரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஃபோர்ட் இந்தியா விட்டு போனதுக்கப்புறம்
இப்போ வந்து நீங்க வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த காரை. ஸோ முதல் இந்தியாவில் நார்மலாக கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ இம்போர்ட் பண்ணி வாங்குற கண்டிஷன் போயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் டாக்கு இது ஒர்த்தாக இருக்கும். 78 lakhs இந்த கார் உங்களுக்கு கிடைக்கும். இதோட காம்படிட்டர்ஸ் நாங்கள் பார்க்கணும், ப்ரைஸ் ரொம்ப அதிகம். பட் இது வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான காஸ்ட்ல கிடைக்கும். ஃப்ளாக்ஷிப்பான ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்னு சொல்லலாம். இந்த மஸ்டாங் ஜிடி பற்றின ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட இதுதான். ஸோ ஓவராலாக மஸ்டாங் ஜிடியில் என்னோட எல்லா கருத்துக்களும் ஷேர் பண்ணிட்டேன். இந்த மஸ்டாங் ஜிடி பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கர்பே ஆட்டோ ஆக்சரிஸ். ஸோ இந்த காரை நம்ம ரிவ்யூ ப்ரொவைட் பண்ணது அவங்க தான். ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஸோ உங்கள் கார்ஸுக்கு தான் ஆக்சசரிஸ் எதுவும் ஃபிட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மதுரையில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களோட அவுட்லெட்டை விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு சூப்பர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் ஓரளவே. இதோட வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ளாகில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை பை.